உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கலில் ஆர்வம் காட்டும் சுயேட்சை வேட்பாளர்கள். வாகன சோதனையில் தீவிரம் காட்டி வரும் பறக்கும் படையினர். தமிழக எல்லைப் பகுதிகளில் காட்டு யானைகளின் ஊடுருவல் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் புகார். வலசை வரும் காலம் என்பதால் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக வனத்துறை விளக்கம். சீமை கருவை மரங்களை அகற்றுவது குறித்த திட்டத்தை வகுத்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழை காரணமாக மக்காச்சோளம் விளைச்சல் குறைவு. தேவை அதிகரித்துள்ளதால் விலை கணிசமாக உயர்வு. வேலூர் மலை கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழா. காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு பரிசு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்ற 7 சாமி சிலைகள் பறிமுதல். 2 காவலர்கள் உட்பட 4 பேர் கைது. வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று முதல் திறப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பார்வையாளர்கள் பின்பற்ற பூங்கா நிர்வாகம் அறிவுறுத்தல். எடப்பாடி அருகே சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்ட ஏரி. சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல்.